Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து தொலைந்த ரேஷன் கார்டை திரும்ப பெறுவது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது டூப்ளிகேட் ரேஷன் கார்டு. உங்க ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படினா அதை நம்ம வந்து நம்ம ஆன்லைன்லயே வந்து டூப்ளிகேட் வாங்கிக்கலாம். சோ அது எப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பாப்போம். சோ இந்த மாதிரி கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து TNPDS அப்படினு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா TNPDS.com வெப்சைட் வரும். சோ அந்த சைட் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இது வந்து கவர்மெண்டோட வெப்சைட்டு. இந்த மாதிரி ரேஷன் ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கும், நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு ஒன்று இருக்கும், அந்த விண்ணப்பத்தோட நிலை என்னன்னு இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், அதாவது ரேஷன் கார்டில் லிங்க்கான மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த கேப்சா குறியீடையும் நீங்கள் கரெக்டாக அதே மாதிரியே பார்த்து டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பதிவு செய்ய கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 7-digit ஓடிபி நம்பர் ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். அந்த ஓடிபியோட வேலிடிட்டி 5 minutes தான். அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து காமிச்சிருப்பாங்க. உங்கள் ரேஷன் கார்டோட நம்பரு, உங்கள் ரேஷன் கடையோட நம்பரு, அப்புறம் குடும்ப தலைவரோட டீட்டெயில்ஸு, அப்புறம் அட்ரஸ் டீட்டெயிலாம் இங்கே இருக்கும். இந்த பக்கம் வந்து குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பேர்லாம் இங்கே காமிக்கும். அதுக்கு கீழே இந்த மறுபதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குது, அட்டை பிறழ்வுகள், அட்டை தொலைந்ததாக தவறவிட்டதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாச்சும் ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணணும். இல்லை அட்டை ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணணும். இது சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து காரணம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காரணத்தை டைப் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இது வந்து நான் மேலே கொடுத்த டீட்டெயில் எல்லாமே வந்து சரியானது தான் அப்படின்னு சொல்லி உறுதி கூறுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு உங்களுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சார்ஜ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் பே பண்ண முடியாது. இதை நீங்கள் வந்து தொடரேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே ஆன உடனே நீங்கள் வந்து உங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கும்போது 20 rupees நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை வந்து நீங்களே இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் ரேஷன் கார்டு தொலைஞ்சிருந்துச்சின்னா ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். ஸோ இது எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே அந்த டீட்டெயில் பேஜுக்கு போகும். அதில் இந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு இப்போ நம்ம வந்து எதுவும் சப்மிட் பண்ணல, சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அதோடய நிலைமை என்ன, இது ப்ராசஸில் இருக்கா, முடிஞ்சிருச்சா, என்னங்கிற ஸ்டேட்டஸும் நீங்கள் எப்போ காமிப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தே வந்து நீங்கள் வந்து அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் போய் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். 20 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிவ் சப்போர்ட். தேங்க்யூ.